சீஃபுட்டு தான் முதல்ல கவர் பண்ணுவோம். எறா போடுவோம், சொரா போடுவோம், கடமா போடுவோம், ஃபிஷ் வந்து ஒரு நாலஞ்சு வெரைட்டி போடுவோம். பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது, ஏன்னா பில் பே பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மட்டனில் தலைகறி போடுவோம், அப்புறம் சிக்கன் ஈரல் போடுவோம், 65 லாலிபாப் காடை இந்த ஐட்டம் போடுவோம். சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. அண்ட் வெஜிடேரியனுக்கும் வந்து அவங்க சாம்பார் வச்சுருக்காங்க, அது கூட வந்து கீரை வச்சுருக்காங்க. டேஸ்ட் இங்கே புகாரி அந்த ஹோட்டலாக இருக்குது. அவங்களாம் வந்து பட்ஜெட்டாக அதிகம் டெய்லி சாப்பிட முடியாது. ஸோ அந்த யூக்குலாக இருக்குதா ஃபுட் எல்லாமே? ஓகே, நான் நல்லா இருக்கு, வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு. ஹாய் சரவணாவியூஸ், இன்னைக்கு எங்கேருந்து வீடியோ பண்ணிட்டுருக்கணும் பார்த்தீங்கன்னா, சென்னை நகர் தான் வந்துருக்கோம். ஸோ சென்னை நகரில் வந்து சீ ஃபுட்டு எல்லா விதமான சீ ஃபுட்டும் கொடுக்குறாங்க, அதுவும் வந்து சீப் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் நம்ம வீடியோ பண்ண வந்துக்கிறோம். அதுவும் இல்லாமல் கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை நகர் பஸ் ஸ்டாப்பு. ஸோ ஸ்கேட்டிங் பார்க்குன்னு வாங்க, என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் பார்க் இருக்கும், மெட்ரோவும் இங்கே தான். ஸோ அதுவும் இல்லாமல் பூங்கா வந்து இப்போ வந்து பூங்கா வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சி ஒன்று தெரியும். ஸோ அந்த ஆர்ச்சி தான் உங்களுக்கு லேண்ட்மார்க்கு, அதுவும் இல்லாமல் ஸ்கேட்டிங் பார்க்குன்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க டைமிங் வந்து 12:30 மணிலேருந்து 3-4 மணி வரைக்கும் தான் இருக்குது. எல்லா விதமான சீ ஃபுட்டும் இருக்குது, அதுவும் ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட்டாக கொடுக்குறாங்க. ரேட்டும் வந்து சீப்பன் ப்ரைஸாக கொடுக்குறாங்க. ஸோ நானும் சாப்பிட்டு பார்த்துருக்க சொல்கிறேன், கஸ்டமர் யாராக வந்தால் நான் அவங்களே இருக்கிட்ட சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ நல்லா பண்ணிட்டுக்கிறீங்க? நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே பண்ணிக்கிறோம், சும்மா இதே இடத்துல இதே இடத்துல. ஸோ மத்தியானம் லஞ்சு மட்டும் பண்ணுறீங்க? இல்லை, மத்தியானம் லஞ்சு, ஈவினிங்கு டிஃபன் இருக்கும். இப்போ லஞ்சுக்கு என்னென்ன டிஷ் நீங்கள் பண்ணுங்க? நாங்கள் மோஸ்ட்லி சீ ஃபுட்டு தான் முதல்ல கவர் பண்ணோம். எறா போடுவோம், சொரா போடுவோம், கடமா போடுவோம், ஃபிஷ் வந்து ஒரு 4-5 வெரைட்டி போடுவோம். அதுக்கப்புறம் மட்டனில் தலைகறி போடுவோம், அப்புறம் சிக்கன் ஈரல் போடுவோம், 65 லாலிபாப் காடை. இப்போ நம்ம ஹோட்டல்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் சொன்ன டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். நம்ம கிட்டே எப்படி கொடுக்குது? நம்ம கிட்டே வந்து எறா வந்து 90 இல்லை 100, அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் 90 100. அதேமாதிரி கடமும் 90 100. சொர்ரா புட்டு வந்து 70. கடாய் சிக்கன் வந்து 80 ரூபீஸ் கொடுப்போம், 5 பீஸ் நல்லா பெரிய பீஸாக இருக்கும். அப்புறம் சிக்கன் லிவர் 50 ரூபா, 65 100 கிராம் 50 ரூபா, காடை 100 ரூபா, லெக் பீஸ் 50 ரூபா. அந்த மீன்லாம் எவ்வளோ? அதெல்லாம் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி சார், சைஸுக்கு ஏற்ற மாதிரி மினிமம் வந்து 100 குள்ளே தான் இருக்கும். அதாவது டெய்லி வர மீன் தான், இன்றைக்கி இந்த மீன் தான் சொல்லி நான் போக மாட்டேன். இன்றைக்கி காசுமேல என்ன மீன் ஏலத்தில் எடுக்கணும் அந்த மீன் தான். அதிகமான வஞ்சரம்லாம் வஞ்சரம் என்றைக்கோ ஒரு நாள் டைம் ஃபெஸ்டிவல் டைமில் போடணும். மற்றபடிலாம் நம்ம லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதுமாரி சாப்பிட்ற மாதிரி தான் போடுவோம். எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் மீன் தான் போடுவேன். சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கப்பே போன சொல்லுங்கள். நம்ம கிட்டே என்னென்ன குழம்பு இருக்குது சார்? மீன் குழம்பு இருக்குது, சாம்பார், ரசம், மோர், அப்புறம் சில டைமில் நண்டு குழம்பு போடுவோம், எறா குழம்பு போடுவோம், கருவாட் குழம்பு, அதுமாரி வெரைட்டியாக கீரை கூட கொடுக்குறீங்க? ஆமாம் சார், இப்போ வெயில் டைமில் அதனால் அதுக்கேற்ற மாதிரி கீரை குழம்பு, அதுமாதிரி மீன் குழம்பு. இப்போ இது நண்டு குழம்புலாம் போட மாட்டேன், ஹீட்டு, அதனால் வெயில் டைமில் அது ஹீட்டு சாப்பிட்டா ஹீட்டாக, அதனால் நம்ம கொஞ்சம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி கீரை, மோர், மோர் குழம்பு, கொஞ்சம் குளிங்கானது எல்லாம் போட்டு கொடுப்போம். ஓகே, கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாற்றிக்கிறாங்க. ஆமாம் சார், கடை டைமிங் வந்து 12:30 சார், மத்தியானம் 12:30லேருந்து 3-3:30 வரைக்கும் லஞ்சு. அப்புறம் ஈவினிங் வந்து 6:00 நைட் 12:00 இருக்கும். ஈவினிங்ல என்னென்ன கொடுக்கு? ஈவினிங்ல நிறைய இதோட அதிகமான வெரைட்டி போடுவோம் சார். கறி தோசை இப்பவே அதிகமாக தான் இருக்குது, இதோட அதிகம். நம்ம 30 இட்லி போடுவோம், கறி தோசை, எறா தோசை, அப்புறம் மட்டன் பாயா, அப்புறம் மட்டன் போட்டி லிவரு, அந்த ஐட்டம்லாம் வந்துடும். கொத்து பரோட்டா, சிலோன் பரோட்டா, அது ஒன்றும் அதிகமாக போடுவோம், இதோட அதிகமாக இருக்கும் சைட் டிஷ். நம்ம வந்து மத்தியானம் லஞ்சுக்கு தான் வீடியோ பண்ண வந்துக்கிறோம். ஸோ நைட்டு வீடியோ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை இன்னொரு நாள் பண்ணுறேன் நான். அப்போ வந்து என்னென்ன டிஷ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம சாப்பாடு வந்து ஒரு லஞ்ச் டைமில் வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது, ஏன்னா பில் பே பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. அங்கே நிறையா இருந்தது, வெஜ்ஜுக்கு மட்டும் இல்லை, நான்வெஜ்ல வந்து நிறைய கடம்பா, என்னது, எக்கு, சுறா புட்டு இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய சாப்பிட்டதுக்கு பில் வரும்போது நிறைய வருவோம், நிறைய ஆகுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. டேஸ்ட் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. இப்போ லேடிஸ்லாம் வந்து இந்த மாதிரி கடையில் வந்து சாப்பிட்றதுக்கு கூச்சப்படுவாங்க. நீங்க சாப்பிடும்போது நான் பார்த்தேன், அந்த கூச்சமே இல்லாம பஸ் ஸ்டாண்ட்ல வந்து என்ன சப்பாங்கல் போட்டு அப்படி உட்காந்து சாப்பிடுறீங்க. இதுல எங்களுக்கு பழகிடுச்சு, அதாவது அப்படி பேசாலும் சாப்பாடு தானே, எங்கனாலும் சாப்பாடுனாலே தள்ளுவண்டி கடை சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க.
சிக்கன் ஃப்ரை வந்து நான் சாப்பிட்றேன் கடாய் சிக்கன். இங்கே புகாரி அந்த ஹோட்டலாக இருக்கு, அவங்களாம் வந்து பட்ஜெட் அதிகம் டெய்லி சாப்பிட முடியாது. ஓ அந்த யூக்கெல்லாம் இருக்குதா ஃபுட் எல்லாமே? ஓகே நான் நல்லா இருக்கு, வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு, ஹோட்டல் சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு. எவ்வளோ நல்லா சாப்பிட்டு ஒரு விஷயமா தானே சார். ஸோ கேஷ் நம்ம வந்து இப்போ ரிவ்யூ பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம வாங்கிறது பார்த்தீங்கன்னா சாப்பாடு, மீன் குழம்பு, அப்புறம் வந்து கீரை, இதில் பார்த்தீங்கன்னா சொரா புட்டு, கடமா, அப்புறம் இறம் வாங்கிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் வாங்கிடுது, இவ்வளோ பெரிய மீன் பாரு, அது வெறும் 100 ரூபா தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி மீன் கொடுக்குறாங்க. நம்ம மீன் குழம்பு முதல்ல சாப்பிட்டு பார்ப்போம், ஏன்னா பார்க்கும் போதே அப்படி சாப்பிடணும் டெம்ட் ஏற்றுது. ஸோ அந்தளவுக்கு இருக்குது குழம்பெல்லாம். கம்மியாக இருக்குது, அந்த புளிப்பும் புளிப்பும் காரம் அந்த பூண்டு வாசனைலாம் வந்து நல்லா இருக்குது, நல்லா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. இவங்க கொடுக்குற டிஷ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிநாடு இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலில் கொடுக்குற டிஷ்ஷு, இங்கே வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் எனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சு. கண்டிப்பாக இவங்க வச்சுக்கிற ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வைக்க வேண்டிய ஃபுட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சீ ஃபுட்டில் எல்லாமே இருக்குது. ஒரு ரோட்டு கடையில் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டெல்லாம் விற்க முடியுமா அப்படின்னு இவங்கள பார்த்தா தான் தெரியுது. கீரையில் நல்லா பருப்பெல்லாம் போட்டு நல்லா மசிச்சுக்கிறாங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, காரம் மீடியமாக இருக்குது. கீரையில் காரம் போட்டால் கழுகாது, இப்போ காரம் மீடியமாக போட்டுக்கிறாங்க, நல்லா இருக்குது. அந்த கீரை ஸ்மெல்லாம் பருப்பு ஸ்மெல்லாம் செம்மையாக இருக்குது, ஒரு ஸ்பைஸியாக கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. எதாவோட அந்த மசாலா தாங்க செம்மையாக இருக்குது, நல்லா ஜூஸியாக இருக்குது, காரமும் மீடியமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த கடமா இறாலாம் வாங்கும்போது அதோடய கிரேவியை வந்து இவங்க வந்து குழம்பாகவும் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா இவங்க. ஸோ அதுக்கு வந்து எந்த கஷ்டம் வாங்கலை. இந்த தலைகறியிலேருந்து சிக்கன் பக்கோடா எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட முடியாதுன்றதுனால நான் சீ ஃபுட்டு மட்டும் ஓரளவுக்கு வாங்கிட்டேன். இதே பார்த்திங்கன்னா பயங்கர ஒர்த்தம் தான் சொல்லுவேன். ஸோ ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா சீப் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. கடமா நான் ட்ரை பண்ணுவேன். இட்லியும் அந்த பெப்பர் மாதிரி மேலே மசாலா போட்டாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா காரமாக ஜூஸியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சீ ஃபுட்டு சாப்பிட்றவங்களாக இருந்தால் இந்த மாதத்துக்குள்ள சாப்பிட்றது, இந்த மாதம் ஆனால் ஸ்ட்ரைக்கு ரேட்டு எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் சீக்கிரம் சாப்பிட்ருவேன், ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க. இப்போ வந்து போட்டு வந்து ஸ்ட்ரைக்கு போட போகிறாங்க, அப்போ வந்து போட்டாங்கன்னா சீ ஃபுட் எல்லாமே ரேட் அதிகமாகிடும். சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா முடிஞ்சளவுக்கு போய் சீரை சாப்பிடுது. ஸோ கைஸ் நம்ம மற்ற வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பார், கடமா கிரேவி, அப்புறம் இறா கிரேவி இதெல்லாம் வாங்கிட்டு வரோம். முதல்ல வந்து பாரு இந்த கிரேவிலேயே எவ்வளோ இறா போடு, எவ்வளோ பெருசாக இறா போடுவோம். இஞ்சி பூண்டு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. ஸோ அது சாப்பிட்ணும், அடுத்தது சாப்பிடுவேன். இங்கே வந்து 50 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸு, நீங்கள் சாப்பிட்டு கூட வாங்கிக்கலாம் திருப்பி. நம்ம அடுத்தது வந்து கடமா கிரேவி ட்ரை பண்ணுவோம். இறா கிரேவி அளவுக்கு இல்லை, ஆனால் ஓகே நல்லா இருக்கு. ஸோ ஃபைனலாக கொஞ்சம் சாம்பார் வாங்கிடுவோம், அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு சாம்பார் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். சாம்பார்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு நல்லா மிக்ஸாக இருக்குது, காலம் கம்மியாக இருக்குது, ஓகே நல்லாதான் இருக்குது. ஸோ கைஸ் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிவ்யூ பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே நான் வாங்கினது வரைக்கும். ஸோ நான் வந்து இன்னும் நிறைய இருக்குது வாங்கலை, நான் சாப்பிட முடியாதுன்றதுனால நான் வாங்கின வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. கடமா தொட்டால் சாம்பார் மட்டும் ஓகே நல்லா இருக்குது, ஏன்னா காரம் கம்மியாக இருந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பு, இறா கிரேவி, ஸோ இதெல்லாம் பயங்கர ஜூஸியாக இருந்தது, செம்மையாக இருந்தது டேஸ்ட்டாக. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த இறா அப்புறம் கடமா ரெண்டும் அந்த பெப்பரில் போட்டு நல்லா காரமாக செம்மையாக இருக்கும். ஸோ வந்து நான் ட்ரை பண்ணுவேன், உங்களுக்கு எந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்ற கமெண்ட் பண்ணுவேன். முக்கியமாக இவங்க டைமிங் பார்த்தீங்கன்னா 12:00 3:00-4:00 வரைக்கும் தான் இருக்குது. இவங்க நைட்டும் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நைட்டு வீடியோவும் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கேஸ் நான் வந்து சாப்பிட்டேன். ஸோ என்னால் இதே சாப்பிட முடியல, நான் வந்து கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன் எல்லாமே.
ஸோ என்னால் இதே வந்து சாப்பிட முடியல. இன்னும் சிக்கன் பகோடா இருக்குது, தலைக்கறி இருக்குது, சிக்கன் கிரேவி இருக்குது, ஸோ நிறைய டிஷ் இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.